ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எஸ்கே கிச்சனில் ஜாக்கெஃபோர் தையல் மிஷினில் ஃபுட் பெடல் ஆப்ரேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஜாக்கெஃபோர் தையல் மிஷினில் லூப் ப்ராப்ளம் எப்படி வருது அப்படிங்கிற வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ஃபுட் பெடல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. எஸ்கே கிச்சன்ஸில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நல்லா சூப்பர் இன்ட்ரெஸ்டாக பார்க்கும்படி இருக்குது அப்படிங்கிற கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. நம்முடைய எஸ்கே கிச்சன்ஸ் வீடியோஸ் பார்த்து அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்க கேட்ட வீடியோவும் அப்லோடு பண்ணுறேன். இந்த வீடியோ ஜாக்கெஃபோர் தையல் மிஷினில் ஃபஸ்ட்டாக உட்காந்து தைக்கக்கூடியவங்களுக்கு, பெடலில் கால் வச்சு ரன் பண்ண தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். ஃபஸ்ட்டு லெஃப்ட் லெக் தான் வச்சுருக்கேன், இடது கால். நெக்ஸ்ட்டு தான் வலது கால், ரைட் லெக் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் தான் மிஷினில் உட்காரணும். நீங்கள் வந்த உடனேயே சேரில் உட்காந்து ரெண்டு காலையும் தூக்கி இந்த மாதிரி பெடலில் வச்சிங்கன்னா மிஷின் நல்லா ஸ்பீடாக ஓடிடும், நூல் எங்கேயாவது சிக்கு பிடிச்சி நமக்கு டென்ஷனை உருவாக்கிடும். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறது போல் இந்த மாதிரி வலது காலை தான் இந்த பெடலில் வைக்கணும். அதுவும் இந்த மாதிரி பெடலில் கம்பி வரக்கூடிய அந்த சைடு தான் நம்முடைய கால் இந்த மெத்தேடில் இருக்கணும். காலினுடைய மெத்தேடு இந்த மாதிரி வச்சு ஃப்ரெண்டு பக்கமாக லைட்டாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மிஷின் ஓடும். மிஷினை நிறுத்தணும்னா பேக் சைடு அழுத்தம் கொடுக்கணும், உடனே மிஷின் நின்றும். இந்த ரைட் லெக்கை வச்சு தான் ஜாக்கெஃபோர் தையல் மிஷினை ரன் பண்ண முடியும். இப்படி பெடலில் இருக்கக்கூடிய கம்பி பக்கமாக தான் நம்முடைய காலை வச்சு ரன் பண்ண முடியும். கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா மிஷின் தைப்பது கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி வச்சாலும் மிஷின் ரன் பண்ணலாம், ஆனால் கஷ்டங்கள் உருவாகும். பெடலில் கால் வச்சு தைக்கக்கூடிய கரெக்ட் பொசிஷன் இது தான். இப்படி தைச்சிங்கன்னா தையலும் ஈஸியாக வரும். மேலே தைக்கக்கூடிய இடத்துல பல்லை வந்து மேலேயும் கீழேயும் எடுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு இந்த வலது கால் இந்த மெத்தடில் இருக்கும்போது தான் மூட்டு பக்கம் டச் ஆகக்கூடிய நேபில் நம்மளுடைய மூட்டும் டச் ஆகும். இப்படி டச் ஆனால் தான் தைக்கக்கூடிய இடத்துல பல்லை வந்து மேலேயும் கீழேயும் எடுக்க முடியும். இப்படி ரெண்டு காலையும் வச்சு தைச்சிங்கனாலும் கூட தையல் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். தையலை வந்து அந்தந்த இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது இடது காலில் அசைவு வரும், அப்போதும் நம்முடைய தையல் கொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படி தைத்தாலும் தையல் ஓடும், ஆனால் நம்ம நினச்ச அளவில் கரெக்டான ஒரு தையலை கொண்டு வர முடியாது. இதுதான் மூட்டு பக்கமாக இருக்கக்கூடிய நேபு. இதில் தான் மூட்டு வந்து டச் ஆகணும். இந்த மாதிரி டச் ஆகும்போது தான் பல்லை வந்து மேலேயும் கீழேயும் எடுக்க முடியும். இதே மெத்தடில் கால் வச்சு தைச்சிங்கன்னா நல்லா நீட்டாகவும் ஸ்பீடாகவும் தையலை ஃபினிஷ் பண்ண முடியும். நான் வந்து செப்பல் போட்டு மிஷினில் உட்காந்துருக்கேன். செப்பல் போடாமலும் உட்காந்து மிஷினில் ரன் பண்ண முடியும்னா ரன் பண்ணிக்கலாம். நான் மிஷினை ரன் பண்ணும்போது செப்பல் போட்டும் ரன் பண்ணியிருக்கேன், செப்பல் போடாமலும் ரன் பண்ணியிருக்கேன். இதுக்கு செப்பலும் ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோவை தையல் தைக்கும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எஸ்கே கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எஸ்கே கிச்சனில் சந்திக்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.